ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஸ்லேட்டு குச்சி சேனல். இதில் வந்து தமிழில் அழகீட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்து 7வது திருக்குறளையும் 8வது திருக்குறளையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 7வது பாருங்கள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்போ வந்து டைரெக்டாக இதிலே நம்ம பிரிப்போம் பாருங்கள். தேன்கிறது குரில், நேன்கிறது குரில், இப்போ இக்குங்கிறது ஒற்று. அப்போ வந்து குறில் குறில் ஒற்று சேரும். அப்போ இதோட கட் பண்ணிக்கோங்க. கூ அப்படிங்கிறது வந்து குறில் எழுத்து, வேன்கிறது குறில் எழுத்து, குறில் குறில் அதுக்கப்புறம் ஒற்று மட்டும்தான் சேரும். அதனால் இந்த ரெண்டாவதோட கட் பண்ணிக்கோங்க. மை அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அவ்வளோதான், ஒரு எழுத்து தான் இருக்குது. அதனால் லாஸ்ட் அதோட கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இல்லாதான், ஈ வந்து குறில் எழுத்து, இல் வந்து ஒற்று எழுத்து, அப்போ இதோட கட் பண்ணிக்கோங்க. லான்கிறது நெடில் எழுத்து, லா நெடில் எழுத்து வந்தால் ஒற்று மட்டும்தான் சேரும். இதில் இன்னொன்று நெடில் எழுத்தாக தான் வந்திருக்கு, அப்போ லாவோட கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தா நெடில் எழுத்து, இன் புள்ளி வச்சு எழுத்து, அப்போ சேர்த்துக்கலாம் ஒற்று எழுத்து. அதுக்கடுத்து பாருங்கள், தா நெடில் எழுத்து புள்ளி வச்சு எழுத்து, அப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், சே சேங்கிறது நெடில் எழுத்து, இரு புள்ளி வச்சு எழுத்து தான், இந்து புள்ளி வச்சு எழுத்து தான், அப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, இரு புள்ளி வச்சு எழுத்து, இக்கு புள்ளி வச்சு எழுத்து, அப்போ இதோட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேங்கிறது வந்து குறில் எழுத்து, இல் வந்து புள்ளி வச்சு எழுத்து, அப்போ இதோட நெடில் குறியிலும் ஒற்றும் சேரும், அப்போ இதோட கட் பண்ணிக்கலாம். லால் லான்கிறது நெடில் எழுத்து, இல்ங்கிறது ஒற்றெழுத்து, அப்போ இதோட கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், மனக்கவலை, மே வந்து குறில் எழுத்து, நே குறில் எழுத்து, இக்கு ஒற்றெழுத்து, அப்போ இதோட கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், கே குறில் எழுத்து, வேவும் குறில் எழுத்து, அப்போ கவ அதோட கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லை, லையை தனியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இல், இங்கே இருக்க மாற்றல், மா வந்து நெடில் எழுத்து, அது பக்கத்தில் ஒற்று இருக்குது, அதனால் சேர்த்துக்கலாம். கே வந்து குறில் எழுத்து, அது பக்கத்தில் ஒற்று இருக்குது, அதனால் சேர்த்துக்கலாம். ஆ குறில் எழுத்து, ரீ குறில் எழுத்து, இப்போ பாருங்கள் இதோட கட் பண்ணிக்கோங்க. அரி அப்புறம் தூ மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இனி ஈஸி நீங்கள் போடுறது. நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளாக ஒரே ஒரு எழுத்து வந்தால் நேர், அதே இது ரெண்டு எழுத்து வந்தால் நிறை, அதே இது ஒற்றெழுத்து வந்தால் அது பூஜ்ஜியம், அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒற்றெழுத்துனா புள்ளி வச்சு எழுத்து, சரியா? இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்று த ந ரெண்டு, இது வந்து புள்ளி வச்சு எழுத்து, இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ரெண்டு எழுத்து வந்தால் நிறை சொல்லியிருக்கேன், அப்போ நிறை போட்டுருங்க டைரெக்டாக. அதுக்கடுத்து ஒன்று, ரெண்டு எழுத்து வந்திருக்கு நிறை, ஒரு எழுத்து வந்திருக்கு நேர். அதுக்கடுத்து பாருங்கள், இல்லாதான் இல் லா தான். இப்போ பாருங்கள், இதில் ஒரு எழுத்து வந்திருக்கு, ஒற்றை எழுத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒரு எழுத்து வந்தால் நேர். அதுக்கடுத்து பாருங்கள், இதுலேயும் ஒரு எழுத்து லா, அப்போ நேர். அதுக்கடுத்து ஒரு எழுத்து, இந்த புள்ளி வச்சு எழுத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது, அப்போ ஒரு எழுத்து வந்தால் நேர். அதுக்கடுத்து பாருங்கள், தாள், தாளை வந்து ஒரு எழுத்து தான் வந்திருக்கு நேர். சேலை, இந்த ரெண்டு புள்ளி வச்சு எழுத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது, அப்போ அதுவும் ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்துனா நேர். அதுக்கடுத்து பாருங்கள், தா, இதுலேயும் ஒரு எழுத்து தான் வந்திருக்கு, அப்போ நேர், இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், கே இல், கேல வந்து இது ஒரு எழுத்து, இது வந்து ஒற்றை எழுத்து, இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அப்போ நேர் தான். லா, இதுவும் ஒரு எழுத்து தான், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, நேர். அதுக்கடுத்து பாருங்கள், ம, ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து, இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ரெண்டு எழுத்து வந்தால் நிறை. அதுக்கடுத்து பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டு எழுத்து வந்தால் நிறை, ஒரு எழுத்து வந்தால் நேர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாற்றல், இதில் ஒரு எழுத்து வந்திருக்கு, ஒற்றை எழுத்து வந்திருக்கு, ஒரு எழுத்து வந்தால் நேர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒன்று இது ஒற்றை எழுத்து தான், ஒன்று வந்தால் நேர். அதுக்கடுத்து அரிது, அ ஒன்று ரெண்டு, ரெண்டு எழுத்து வந்தால் நிறை, அதுக்கடுத்து இது ஒரு எழுத்து, ஒரு எழுத்து வந்தால் நேர். இப்போ பாருங்கள், தனக்குவமை, நிறை நிறை நேர் கருவிலங்காய். அதுக்கடுத்து இல்லாதான், நேர் 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 தேமாங்காய். தாள் சேர்ந்தார்க், நேர் 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 தேமாங்காய். அதுக்கடுத்து பாருங்கள், கல்லால், நேர் நேர் தேமா. அதுக்கடுத்து மனக்கவலை, நிறை நிறை நேர் கருவிலங்காய். மாற்றல், நேர் நேர் தேமா. அதுக்கடுத்து பாருங்கள், அரிது, நிறை நேர், நிறை நேர்னு வந்தால் எப்படி எழுதணும், நிறைவுன்னு எழுதணும், நிறைவு பிறப்புன்னு நம்ம டைரெக்டாக எழுதிடணும், இதெல்லாம் எழுதக்கூடாது, சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ 7வது திருக்குறளுக்கு பார்த்துருக்கோம், அடுத்து வந்து 8வது குறள் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. எப்போ பாருங்கள், நீந்தல் அரிது, இதில் பாருங்கள் ஆ வந்து
குறியெழுத்து, இது குறியெழுத்து, ர. இப்போ ரெண்டு குறியெழுத்து சேரும். வா வந்து நெடிலெழுத்து, அப்போ சேராது. லீ கட் பண்ணிக்கோங்க தனியாக. ஆன்ங்கிறது குறியெழுத்து, ஒற்றெழுத்து சேரும். அதுக்கடுத்து த வந்து குறியெழுத்து, ந குறியெழுத்து, குறில் குறில் ஒற்று சேரும். அதுக்கடுத்து பாருங்க, தா நெடிலெழுத்து, நெடிலெழுத்து கூட புள்ளி வச்ச எழுத்து மட்டும் சேரும். அதுக்கடுத்து சே நெடிலெழுத்து, அது கூட புள்ளி வச்ச எழுத்து, ரெண்டு எழுத்தையும் சேர்த்துக்கலாம். தா வந்து நெடிலெழுத்து, அதோட புள்ளி வச்ச எழுத்து, ரெண்டு எழுத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், க வந்து குறியெழுத்து, குறியெழுத்து கூட ஒற்றெழுத்து சேரும். அதுக்கடுத்து லா நெடிலெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பீர, இது குறியெழுத்து, இது குறியெழுத்து, அப்போ சேரும். வான்ங்கிறது நெடிலெழுத்தாயிருது, அப்போ நெடில்னா ஒற்று மட்டும்தான் சேரும். அப்போ இதில் கட் பண்ணிக்கோங்க. லீ இது அது தனியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீ, நீங்கிறது நெடிலெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து சேரும், கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தே வந்து குறியெழுத்து, இது ஒற்றெழுத்து, கட் பண்ணிக்கோங்க. ஆ வந்து குறியெழுத்து, இது வந்து ரீ குறியெழுத்து தான். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க, இதை தனியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக கட் பண்ணிட்டீங்கன்னா வழக்கம் போல் ஒன்று வந்தால் நேர், ரெண்டு வந்தால் நிறை, ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், ரெண்டு வந்திருக்கு, நிறை எழுதிடுங்க. ஒன்று வந்தால் நேர், ஒன்று வந்தால் நேர். அதுக்கடுத்து பாருங்கள், அ ஒன்று, இது புள்ளி வச்ச எழுத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்று வந்தால் நேர், ஒன்று ரெண்டு வந்திருக்கு நிறை. அதுக்கடுத்து பாருங்கள், ஒன்று வந்தால் நேர், இதில் ஒன்று தான், இந்த ரெண்டு புள்ளி வச்ச எழுத்தையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்று வந்தால் நேர். அதுக்கடுத்து இதுலேயும் பாருங்கள், ஒன்று ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து தான், ஒன்று வந்தால் நேர். அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு புள்ளி வச்ச, இது ஒரு புள்ளி வச்ச எழுத்து இருக்குது, ஒரு எழுத்து இருக்குது, ஒரு எழுத்துனா நேர். இதுலேயும் ஒன்று தான், ஒன்று வந்தால் நேர். இதில் பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டு வந்தால் நிறை. அதுக்கடுத்து இதில் ஒன்று தான் இருக்குது, வா, அப்போ நேர். இது ஒன்று தான், அப்போ இதுவும் நேர். அதுக்கடுத்து நீ, நீ ஒன்று தான், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அப்போ நேர். இது த ஒன்று தான், அப்போ நேர், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், ஆ ஒன்று ரெண்டு, ரெண்டு வந்தால் நிறை, ஒன்று வந்தால் நேர். அவ்வளோதான் பாருங்கள், அறவாளி. நிறை ப்ளஸ் நேர் ப்ளஸ் நேர், புளிமாங்க அந்தன நேர் ப்ளஸ் நிறை பூவிளம், தாள் சேர்ந்தார் நேர் ப்ளஸ் நேர் ப்ளஸ் தேமாங்காய். அடுத்து பாருங்கள், கல்லால் நேர் ப்ளஸ் நேர் தேமா. அதுக்கடுத்து பிறவாளி, நிறை ப்ளஸ் நேர் ப்ளஸ் நேர் புளிமாங்காய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீந்தல் நேர் ப்ளஸ் நேர் தேமா. அதுக்கடுத்து அரிது, இது நிறை ப்ளஸ் நேர், நிறை ப்ளஸ் நேர்னு வந்தால் டைரெக்டாக நிறைவுன்னு எழுதி பிறப்புன்னு டைரெக்டாக எழுதிடணும், கடைசி உள்ளதுக்கு மட்டும், அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான், ஈஸியாக அழகிட்டு வாய்ப்பாடு போடுறது. இங்கே பாருங்கள், ஒன்று வந்தால் நேர், ரெண்டு வந்தால் நிறை, இதை வந்து மறந்துடாதீங்க. இது ஈஸியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக நீங்கள் எப்படி எழுதணும்னு எழுதிடலாம். நான் முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதில் உள்ள அழகிட்டு வாய்ப்பாடெலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான், இதுதான் ஏழாவது அண்டு எட்டாவது திருக்குறளுக்குள்ள அழகிட்டு வாய்ப்பாடு. அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.